கவலை மேகம் சூழ பயம் மழை பொழிந்தது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எந்த க்ஷேத்திரத்தில் ஓராண்டு காலம் தொடர்ந்து தங்கியிருந்தாரோ எந்த இடத்தில் அமர்ந்து பல கிரந்தங்களை யாத்தாரோ அந்த உடுப்பிக் க்ஷேத்திரத்தில் எட்டு மடாதிபதிகளால் பூஜிக்கப்படும் ஸ்ரீ கிருஷ்ணன் குழுவீற்றிருக்கும் க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் எட்டாம் பாகத்தை எழுத துவங்குவது என்பதை ஏழாம் பாகம் வெளியான பின்னர் மனத்துள் திடப்படுத்தி வைத்திருந்தேன் அவ்வாறே எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து அன்று எழுத துவங்கி ஆறு மாதங்களில் எழுதி முடித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பி அல்லது படித்து காண்பித்து கணினி அச்சுக்கு கொடுத்து ரெண்டு மூன்று முறை பிழை திருத்தம் பார்த்து அச்சுக்கு தயாராவதற்கு ஆயத்தமான நிலையில் இருந்தேன் ஏழாவது பாகத்தின் வெளியீட்டு விழா பெரிதாக இருந்தமையால் எட்டாம் பாகத்தின் வெளியீட்டு விழா எப்போதென்று பலரும் கேட்டமையால் விழாவை எங்கு வைப்பது எங்கு வைப்பது என்று வைப்பது எங்கு வைப்பது என்று யோசிக்கும் கட்டம் வந்தது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை இரண்டாம் பாகம் வெளியாவதற்கு முன்பிருந்தே என்னுடன் ஒரு இளைஞர் தொடர்பில் இருந்தார் நான் திருச்சி செல்லும் போதெல்லாம் என்னை வந்து சந்திப்பதையும் என்னுடன் கோயில்களுக்கு வருவதையும் வழக்கமாக்கிக் கொண்டிருந்தார் ஏழாம் பாகம் வெளியான பின்பு எட்டாம் பாகத்தை தனது நிறுவனம் முன்னின்று வெளியிடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்ட வண்ணம் இருந்தார் எழுதி முடித்ததும் அவரை தொடர்பு கொண்டேன் தயாரிப்பு பணிகளுக்கு குறைந்த பட்சம் மூன்று அல்லது நான்கு மாதங்கள் ஆகும் அதனால் நவம்பர் மாதம் வெளியீட்டு விழாவை வைத்துக் கொள்ளலாம் என முதல் கட்டமாக முடிவெடுத்தோம் அப்போது இருந்து மாற்றலாகி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் மேலாளராக இருந்த திரு சி ஆர் கிருஷ்ணசுவாமி ராவ் அவர்களிடம் இது குறித்து கூறிய போது மகிழ்வுடன் சம்மதித்தார் தேதி பாருங்கள் என்றார் நவம்பர் நான்கு பதினொன்று பதினெட்டு என்று பல தேதிகளை பார்த்தோம் முடிவாக இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்து வியாழக்கிழமை பாகத்தை ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தில் வெளியிடுவது என்று முடிவாயிற்று தொலைபேசியிலும் நேரிலும் வெளியீட்டு தேதியை கேட்டவர்களுக்கு மேற்கண்ட விபரங்களை எங்கள் அலுவலகத்திலும் விற்பனை நிலையத்திலும் கூறி வந்தார்கள் ஒரு மாதம் முன்னதாக பத்திரிகை அடிக்க வேண்டிய கட்டத்தையும் நெருங்கினோம் என்னுடன் வெகுகாலம் தொடர்பில் இருந்த இளைஞர் பெயர் க இசைச்செல்வன் அவர் திருச்சியை மையமாக வைத்து சுற்றுப்புறங்களில் வீட்டு மனை பிரிவுகளை விற்பனை செய்து வந்தார் யார் அவரிடம் மனை வாங்கினாலும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தின் ஒரு பிரதியை பரிசாக தருவதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தார் நிகழ்ச்சிக்கு யாரையெல்லாம் வரவழைப்பது பேச்சாளர்களாக யாரையெல்லாம் போடுவது சிறப்பு அழைப்பாளர்களாக யாரையெல்லாம் அழைப்பது என்று அலசி வெளியீட்டு விழா பத்திரிகை அடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் அப்போது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீ சி ஆர் கிருஷ்ணசுவாமி ராவ் சென்னைக்கு வந்திருந்தார் வெளியீட்டு விழா தேதி என்ன சொன்னீர்கள் என்றார் நவம்பர் இருபத்தி ஐந்து என்றேன் அப்படியா பத்திரிகை அடித்து விட்டீர்களா இன்னமும் தயாராகிவிடும் கொஞ்சம் சமயத்தில் ஒரு வார காலம் மந்திராலய ஸ்ரீமடத்து நிகழ்ச்சிகள் இருக்கும் பீடாதிபதிகள் ஸ்ரீ சுயதேந்திர தீர்த்தரும் விஜயம் செய்ய இருக்கிறார்கள் ரெண்டு மூன்று தினங்கள் கழித்து என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருப்பேன் என்று சொன்னதும் எல்லோருக்கும் சொல்லிவிட்டோமே கடைசி நேரத்தில் மாற்ற வேண்டி வந்துவிடுமோ என்றேன் இப்போதே மாற்றி மாற்றி இருபத்தி ஐந்து என்று வைத்திருக்கிறீர்கள் மேலும் மாற்றும் உத்தேசம் இருக்கிறதா கட்டாயம் இல்லை நவம்பர் இருபத்தி ஐந்து என்று பலருக்கும் அறிவித்தாகிவிட்டது வெளியீட்டன்றே எங்கள் சென்னை விற்பனை நிலையத்தையும் வெளியூர்களில் உள்ள விநியோகஸ்தர்களையும் நூற்று வாசகர்கள் முற்றுகையிடுவார்கள் அதனால் இனியும் தேதியை மாற்றும் எண்ணம் இல்லை என்று சொன்னேனே தவிர நாம் யார் இப்படி சொல்வதற்கு ஸ்ரீ குருராஜர் எங்கு நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாரோ அப்படித்தானே நடக்கும் என்றும் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் போல் மூன்று தினங்கள் கழித்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீமடத்தை தொடர்பு கொண்டேன் ஸ்ரீ சுவாமிகள் வருவது உறுதியாகிவிட்டது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகள் வரை ஸ்ரீரங்கத்தில் இருப்பார் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் ஸ்ரீமுஷ்ணம் விழுப்புரத்தில் பிரதிஷ்டை மற்றும் பூமி பூஜையில் கலந்து கொள்கிறார்கள் நிச்சயம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்ரீ சுயதேந்திர தீர்த்த ஸ்ரீரங்கத்தில் இருப்பதில்லை இருபத்தி ஐந்து என்பதை முன்கூட்டியே ஒன்றிரண்டு நாட்கள் தேதியை மாற்ற இயலுமா என்றார் ஸ்ரீ ஸ்ரீ ஆர் கடைசி நேரத்தில் மந்திராலய ஸ்ரீமடத்தை தொடர்பு கொண்டு தேதி நேரம் வாங்குவது சரியல்ல முதல் நாள் வரை சுவாமிகள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கையில் அடுத்த நாள் அவரில்லாமல் வெளியிடுவது அவ்வளவு உச்சிதமில்லை எதற்கும் நாளை ஒரு நாள் யோசித்து முடிவை சொல்றேன் என்றேன் விடிந்தால் வியாழக்கிழமை இரவெல்லாம் உறக்கமின்றி தவித்தேன் இது காரும் எனது நூல்கள் எதுவும் மந்திராலய கஷேத்திரத்தில் வெளியீடா வெளியீடானதில்லை ஆனால் மந்திராலய மடாதிசர்களால் வெவ்வேறு இடங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் மந்திராலய மடாதிபதியே தமிழகத்திற்கு அதுவும் நாம் எங்கு வெளியீட்டு விழாவை வைத்திருக்கிறோமோ அந்த ஸ்ரீரங்கத்திற்கே ஸ்ரீ சுவாமிகள் வரும்போது நம்மால் நூலை வெளியிட வைக்க முடியுமா என்று தெரியவில்லையே என இரவெல்லாம் குழம்பினேன் மறுநாள் காலை குளித்து பூஜையில் அமர்ந்தேன் தியானித்தேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து இடத்தை மாற்றிவிடலாம் என்றே மனதுள் தோன்றிக்கொண்டே இருந்தது எனது விற்பனை நிலையத்திற்கு எ எதிரில் உள்ள திருவெலிகேணி ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு சென்று வணங்கினேன் அலுவலகத்திற்கு வந்தேன் ஏதும் புரியாமல் அமர்ந்திருந்தேன் சற்றிக்கெல்லாம் என் மனைவி பிருந்தாவனா என்டர்பிரைஸிலிருந்து தொலைபேசியில் அழைத்தார் கோவையிலிருந்து திரு சுந்தரவடிவேலு வந்திருப்பதாக கூறியதும் மீண்டும் விற்பனை நிலையம் சென்றேன் என்னுடன் தாமோதர குண்ட பயணத்தில் கலந்து கொண்டவர் நவபிருந்தாவன நூலை கோவையில் வெளியிட்டவர் ஸ்ரீ குருராஜர் மீது அளவற்ற பக்தி கொண்டவர் எது நடந்தாலும் ஸ்ரீ குருராஜர் விட்ட வழி என்று அவர் மீது பாரத்தை போட்டு இருப்பவர் நான் கோவைக்கு வந்திருப்பது தெரிந்தால் எந்த வேலை இருந்தாலும் கூட எனக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் செல்ல வேண்டிய இடங்களுக்கு என்னுடன் பயணிக்க முன் வருபவர் அவரை சென்னையில் கண்டதும் நேற்றிரவெல்லாம் நாம் குழம்பியதற்கு குருராஜர் இவர் மூலம் தெளிவினை அளிப்பார் என்கின்ற எண்ணம் தோன்றியது வாருங்கள் சார் நலமா நலம்தான் எட்டாம் பாகம் வெளியீடு எதுவரையில் உள்ளது ஸ்ரீரங்கத்தில் தானே வெளியீட்டு விழா அதில் ஒரு சிக்கல் இடத்தை மாற்றலாம் என்றிருக்கிறேன் கோயம்புத்தூரில் வைக்கலாமா என்று உங்களை பார்த்ததும் தோன்றுகிறது ஆ இதைவிட மகிழ்ச்சி என்ன இருக்கிறது அதே தேதிதானா இல்லை மாற்றம் இருக்கிறதா தேதியில் மாற்றம் இல்லை காலம் குறுகி இருக்கிறது கோவையில் எங்கு வைக்கலாம் எங்கள் டிரஸ்ட் மூலம் வெளியிடலாமே நவபிருந்தாவனம் நூலை வெளியிட்டிருக்கிறீர்கள் இம்முறை இன்னொரு இடத்தில் வைக்கலாம் எங்கென்று சொல்லுங்கள் விமரிசையாக செய்து விடுவோம் உடனே எனக்கு டாக்டர் சத்யமூர்த்தி நினைவிற்கு வந்தார் கோவை சூலூருக்கு வருமாறும் ஏதேனும் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் என்றும் பல ஆண்டுகளாக என்னிடம் வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருந்தது நினைவிற்கு வந்தது சார் கோவை சூலூரில் வைத்துக் கொள்ளலாமா என்றதும் அடுத்தனுடைய மிக இடம் பிரம்மாண்டமாக செய்யலாம் என்றார் சிறு திரு சுந்தரவடிவேலு ஸ்ரீ குருராஜரை மீண்டும் சென்று வணங்கி டாக்டர் கே எஸ் சத்தியமூர்த்தியை தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு விஷயத்தை சொன்னதும் குருராஜர் அருள் ஸ்ரீ ராகவேந்திரர் அருள் நல்லபடியாக பிரமாதமாக செய்துவிடலாம் என்று வெகு சந்தோஷமாக சொன்ன தோனி வெகு நாட்களாக காத்திருந்து இன்றுதான் கனிந்திருக்கிறது என்கின்ற உற்சாகம் தெரிக்கும் விதமாக இருந்தது எந்த தேதியில் வைத்திருக்கிறீர்கள் என்று ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கூட கேட்காமல் உடனேயே அல்லாமல் அடுத்த வாரம் நானும் சேத்துவும் சென்னைக்கு வருகிறோம் நேரில் விரிவாக பேசுவோம் என்று சிறு குழந்தையை போல் சிரித்த வண்ணம் கூறினார் ஐயா இதே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வைத்திருக்கிறோம் நாட்கள் குறைவாக இருக்கிறதே பரவாயில்லையா நான் இன்னமும் உங்கள் சூலூர் ஸ்ரீமடத்தை பார்த்ததில்லை வசதிகள் உள்ளனவா என்றெல்லாம் வரிசையாக கேள்விகள் கேட்டு எனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் ராகவேந்திரர் இருக்கிறார் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று ஆனந்தமாக கூறினார் சொன்னதை போல் அடுத்த வாரம் திரு சத்தியமூர்த்தியும் செயலாளர் திரு சேத்துராம் அவர்களும் சென்னையில் என்னை சந்தித்தார்கள் என்னென்ன செய்ய வேண்டும் யார் யாரை அழைப்பது எத்தனை பேர் வருவார்கள் விழா காலையிலா மாலையிலா மாலையில் என்றால் தொன்னையில் பிரசாதம் தந்தால் போதும் காலையில் என்றால் தீர்த்த பிரசாதம் வழங்க வேண்டும் முடியுமா என்றெல்லாம் ஆலோசித்தோம் விழாவை காலையில் வைத்துக் கொள்வோம் ஐநூறு முதல் எண்ணூறு பேர் வரை வருவார்கள் விமர்சையாக செய்துவிடலாம் என்று சொல்லி சென்றனர் அழைப்பிதழும் அச்சாகியது முக்கியஸ்தர்களுக்கு நேரில் அழைப்பிழ அழைப்பிதழை தர வேண்டும் என நானும் என் இளைய மகளும் கோவைக்கு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்து அன்று காலை சென்று சேர்ந்தோம் திரு சுந்தரவடிவேலு அவர்களுடன் சூலூர் பிருந்தாவனம் சென்றோம் நூற்றுக்கணக்கான முறை கோவைக்கு சென்றிருந்தும் சூலூர் சாலையிலேயே பலமுறை பயணித்திருந்தும் அன்றுதான் சூலூர் பிருந்தாவனத்தை தரிசித்தேன் இயற்கை எழில் சூழ ஒரு ஏக்கர் முப்பத்தி மூன்று சென்ட் பரப்பளவில் அமைந்திருந்த பிருந்தாவனத்தை ரூபத்துடன் கூடிய அழகிய பிருந்தாவனத்துடன் காட்சியளிக்கும் குரு ராஜரை கண்குளிர கண்டேன் பெரிய பரப்பளவில் இடம் இருந்த போதிலும் கர்ப்பகிரகமும் அதன் முன்னே ஒரு ஷெட்டும் அதை ஒட்டினார் போல் இன்னமும் சற்று பெரிய ஷெட்டும் அமைந்திருந்தன இதிலே எங்கு மேடை அமையும் வருபவர்கள் அமர்வதற்கு இடம் போதுமென்றாலும் தீர்த்த பிரசாதம் எங்கு அளிப்ப என்று சிந்தித்து கொண்டிருந்தேன் என்ன சார் சிந்தனையாக இருக்கிறீர்கள் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று டாக்டர் சத்யமூர்த்தியும் சேதுராமும் கூறினார்கள் திட்டமிட்டபடி நேரில் அழைக்க வேண்டியவர்களை அழைத்து அன்றிரவே சென்னைக்கு பயணமானேன் சென்னைக்கு வந்து எல்லோருக்கும் அழைப்பிதழ்களை அனுப்பி கொண்டிருக்கையில் கேரளம் மற்றும் கோவை பகுதிகளில் மழை கொட்டோ கொட்டென்று நாள் கணக்கில் இடைவிடாது கொட்ட துவங்கியது எங்கு வெளியீட்டு விழா வைத்திருந்தோமோ அந்த சூலூர் பிருந்தாவன வளாகம் நீர் நிறைந்து பெரிய ஏரி போல் காணப்பட்டது வெளியீட்டிற்கு மிக குறுகிய நாட்களே உள்ள நிலையில் அவ்விடத்தில் பெரிய பெரிய கட்டிடங்கள் ஏதும் இல்லாத நிலையில் எப்படி நூல் வெளியீடாக போகிறது என்கின்ற கவலை மேகங்கள் சூழ்ந்து மனத்துள் குழப்பமெனும் இருள் கவ்வ துவங்கி துடங் க இருள் கவ்வொடங்கி பய மழை பொழிய துவங்கியது ஆனால் ஸ்ரீ குருராஜர் ஏதேனும் அதிசயம் புரிவார் என்கின்ற மின்னல் அடிக்கடி தோன்றிக் கொண்டே இருந்தது